புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியம் இறையூர் கிராமம் வேங்கவயலில் தலித்து மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணீர் ஒரே வாடையாக இருக்கிறது என்று தலித்து மக்களும் சில குழந்தைகளுக்கு ஜுரம் வந்து புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது தண்ணீரை நீங்கள் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். தண்ணீரை பார்க்கிற போது டிசம்பர் 26ஆம் தேதி காலை தண்ணீர் பிடித்து கொண்டிருந்த பெண்கள் தண்ணீர் வாடையாக இருக்கிறது, மஞ்சள் நிறமாக இருக்கிறது, ஆகவே தண்ணீரை போய் பார்க்க வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் தெரிவித்தவுடன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலே ஏறி போய் அந்த டேங்கில் உள்புறம் இருக்கக்கூடிய தண்ணீரை பார்க்கிற போது மலம் நிறைய அளவுக்கு கிடந்த செய்தியை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த தகவல் அதிகாரிகளுக்கும் ஊராட்சி நிர்வாகத்திற்கும் தெரிவித்துவிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர் என்கிற அடிப்படையில் எனக்கு தகவல் தெரிவித்தார்கள். தகவல் கிடைத்த 3/4 மணி நேரத்திற்குள்ளே அந்த கிராமத்திற்கு நான் சென்றேன். நம்முடைய கார் ஓட்டுநர் விக்கி அவர்களை டேங்கு மேல் ஏறி பார்க்க சொல்கிற போது அங்கு மலம் கொட்டி கிடந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சியான தகவலை தெரிவித்தார். உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வட்டாட்சியர் அவர்களிடமும் பிடிஓ அவர்களிடமும் நீங்கள் உடனடியாக புகார் கொடுங்கள், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள், உடனடியாக இந்த டேங்கை இடித்துவிட்டு புதிய டேங்கு கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள், அது தண்ணீர் சென்ற பைப் லைன் முழுவதையும் மாற்றி அமைத்துவிட்டு புதிய பைப் லைன் அமைத்து கொடுக்க வேண்டும், உடனடியாக புகார் கொடுக்கிற மனுவை பெற்றுக்கொண்டு நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என நான் தெரிவித்தேன். வட்டாட்சியர் அவர்களும் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் அவர்களும் புகார் கொடுப்பதாக தெரிவித்தார்கள். ஏறக்குறைய ஒரு 5 மணி நேரம் அந்த கிராமத்திலே நின்று அந்த மக்களுடைய தேவைகள் என்ன, பிரச்சனைகள் என்ன என்பதையெல்லாம் கேட்டறிந்ததற்கு பிறகு அந்த மக்கள் பொதுவாக எங்களுக்குள் ஏதேனும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்றவர்கள் குறிப்பிட்டார்கள். வேறு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்டபோது அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று அவர்கள் தெரிவித்தார்கள். உடனடியாக மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசினுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்றேன். உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக அவர்களும் தெரிவித்தார்கள். உடனடியாக மாற்று சிண்டெக்ஸ் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கான உத்தரவாதமான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டது. மறுநாள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் உயரதிகாரிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் அந்த கிராமத்திற்கு சென்றிருந்தார்கள். அந்த மக்களிடம் ஆய்வு செய்கிற போது அவர்கள் குடிநீர் பிரச்சனை மட்டுமல்லாது வேறு சில பிரச்சனைகள், கோவிலுக்குள்ளே நிறைய அனுமதி இல்லை, டீ கிளாஸ் பிரச்சனை இருக்கிறது என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக ஸ்பாட்லே விசாரணை செய்து மாவட்ட ஆட்சியர் அவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். பிறகு உடனடியாக மலம் கலந்த குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிந்து கைது செய்ய வேண்டும். மக்கள் இதை பயன்படுத்தி மோதலை உருவாக்குவதற்கு யாரும் அனுமதிக்க கூடாது என்கிற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் உடனடியாக அந்த கிராமத்திற்கு வருகை தந்து வேங்கவயலில் வசிக்கிற அந்த தாழ்த்தப்பட்ட பகுதி மக்களையும் பாதிப்புக்கு உள்ளான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியையும் பார்வையிட்டு அங்கு மக்களையும் என்ன பிரச்சனைகள் என்று கேட்டறிந்ததற்கு பிறகு இதர பகுதி மக்களையும் அங்கிருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் விசாரித்து பிறகு மாநில அரசர்களுடைய கவனத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் கொண்டு சென்றார்கள். உடனடியாக மலம் கலந்த குற்றவாளி கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை என்பதை மிக அழுத்தமாக தெரிவித்தார்கள். அன்றைய தினம் காவிரி நகரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புதுக்கோட்டை மாவட்ட குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதற்கு பின்னதாக பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அந்த கிராமத்திற்கு வருகை தந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் வருகை தந்து பார்த்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்றைக்கும் இதுவரை கடந்த 20 நாட்களை நாம் கடந்திருக்கக்கூடிய இந்த பின்னணியில்
இதுவரை ஒரு அரசியல் கட்சிகளுடைய தலைவர் வந்து பார்வையிட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் மட்டும்தான். பல அரசியல் கட்சிகள் அந்த பிரச்சனைகளிலே தலையிட்டு இருந்தாலும் அந்த கிராமத்திற்குள்ளே வந்தால் அந்த மக்களோட இந்த மக்களோ எதிர்ப்பு வந்துவிடும் என்கிற பயந்து வந்தார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அங்கு வாழக்கூடிய அனைத்து பகுதி மக்களும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், அனைத்து பகுதி மக்களும் ஒரு நல்லிணக்கத்தை கடைபிடிக்க வேண்டும், அதே சமயத்தில் மலம் கலந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக அங்கே போராடி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக காவல்துறையோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து புதுக்கோட்டையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேறு சில அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னதாக தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே தோழர் நாகை மாலி அவர்களும் நானும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் பேசினேன். அங்கே சட்டப்பேரவைக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் சட்டப்பேரவைக்குள்ளே எழுந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அதனை முன்மொழிந்து பேசினார்கள். நிறைவாக பேசிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் முழுவதையும் விளக்கி அங்கொன்றும் இங்கொன்றும் தீண்டாமை நடைபெறுகிறது, சில விசமிகள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாடு அரசு இதை ஒருபோதும் அனுமதிக்காது, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கே கே செல்லபாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் அந்த கிராமத்திற்குள்ளே சென்று சமத்துவ பொங்கல் விழாவை நடத்தி ஐயனார் கோவிலே அனைத்து பகுதி மக்களும் ஒன்றாக இன்று வழிபடுவதற்கு ஏற்பாடு செய்தோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இத்தகைய உத்தரவிட்டு அங்கே அமைதியை உருவாக்குவதற்கு முயற்சித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மலம் கலந்த குற்றவாளியை கைது செய்கிற வரை அந்த பகுதியிலே ஒரு பதற்றம் என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது. இதை இந்த பதற்றத்தை பயன்படுத்தி சாதிய மோதலை உருவாக்குவதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள். அத்தகைய போக்குகளை எல்லாம் தவிர்த்து மலம் கலந்த குற்றவாளிகளை கைது செய்து உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நான் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தோழர் பி சண்முகம் அவர்கள் இந்த கிராமத்திற்கு நேரடியாக சென்று விவசாயிகளுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து மலம் கலந்த குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்து பேசியிருக்கிறார்கள். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் மலம் கலந்த அந்த டேங் என்பது பார்ப்பதற்கு ஒரு அவமான அடையாளமாக இருக்கும், அந்த டேங்கை அப்புறப்படுத்த வேண்டும், இடிக்க வேண்டும் என்கிற போராட்டத்தை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த டேங்கை பார்க்கிற போதெல்லாம் மலம் கலந்த டேங் என்கிற ஒரு அவமானக்கூறு அவமானப்படுத்தக்கூடிய ஒரு இழி செயலான ஒரு அடையாளம் என்பது இருக்கும். உடனடியாக அந்த டேங்கை இடிக்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க வேண்டும். அந்த போராட்டத்திற்கு வாய்ப்பளிக்காமல் அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய முறையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.